அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஸ்ரீ சார்வரி வருடம் தமிழ் மாத ராசி பலன், அதாவது மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மார்கழி மாதம் மிகவும் மகிழ்ச்சியான மாதம், குளிர்ந்த மாதம். இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யலாமா அல்லது கூடாதா, மேலும் சுபகாரியங்கள் செய்வது தொடர்பான சந்தேகங்கள் சிலருக்கு இருக்கின்றது. இந்த மாதத்தில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்யலாம். பெண் பார்ப்பது, திருமண பேச்சுவார்த்தை, நகைகள் வாங்குவது போன்ற திருமணத்திற்கான முன் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்யலாம். ஆனால் திருமணம் மட்டும் செய்யக்கூடாது, அதாவது திருமண முகூர்த்தம் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது, தை மாதத்தில் செய்து கொள்ளலாம். மேலும் வீடு வாங்குவது சம்பந்தமான முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யலாம். வீடு வாங்குவது, முன்பணம் கொடுப்பது, பத்திரப்பதிவு செய்வது போன்ற அனைத்து முன் ஏற்பாடுகளையும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யலாம். ஆனால் கிரகப்பிரவேசம் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது. அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் இடம் சம்பந்தமான மாற்றம் இருக்கக்கூடாது. சுபகாரியங்களுக்கு தேவையான அனைத்து முன் ஏற்பாடுகளையும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யலாம். உங்களுக்கு இதை பற்றின சந்தேகம் வேண்டாம். மேலும் பார்த்தீர்கள் என்றால் சில பேர் இந்த மார்கழி மாதத்தை தவறாக சொல்வார்கள், பீடை மாதம் அல்லது கழிவடை மாதம் என்றும் சொல்வார்கள். அப்படி இந்த மார்கழி மாதத்தை பற்றி தவறாக பேசுவதோ அசுப மாதம் என்று சொல்லவோ கூடாது. ஏனென்றால் இந்த மார்கழி மாதம் மகிழ்ச்சியான மாதம். மாதங்களில் நான் மார்கழி என்று மகாவிஷ்ணு கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மார்கழி மாதத்தை அவதூறாக பேசக்கூடாது. இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றாம் வீட்டில் ராகு பகவான், ஏழில் சுக்கிரன் புதன் கேது கூட்டணி, எட்டாம் வீட்டில் சூரிய பகவான், பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனி மற்றும் குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள், பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். மேலும் இந்த மாதம் கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் மார்கழி இரண்டாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கும், மார்கழி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷராசிக்கும், மார்கழி பத்தொன்பதாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கும், மார்கழி இருபதாம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த கிரக பயிற்சியின் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கப் போகிறார்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிறர் மனநிலை அறிந்து செயல்படும் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு காரியஸ்தானம் மற்றும் விரயஸ்தான அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்திற்கும், இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். இதனால் பல வகையான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவும் துணிச்சலும் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாய்மாமன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன் அது குறித்து நன்கு ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை தரும். முக்கியமான பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படலாம். நண்பர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும். வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் எதிர்பாலினத்தாருடன் பேசி பழகுவதில் கவனம் தேவை. வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கே சாதகமான பலன் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியம் மற்றும் ஜீவனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியன்று உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாளுபவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். உங்களது உடைமைகளை பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு சுகம் மற்றும் லாபஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க நீங்கள் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்வது நன்மை தரும். நல்லவர்கள் நட்பால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மை தரும். மேலும் குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம். கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும். பிள்ளைகளை அவர்கள் போக்கிலே விட்டு பிடித்து செல்லவும். காரியங்களில் தாமதங்கள் ஏற்பட்டாலும்
சிறிது காலத்தில் அது முடிந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பயணமும் அதனால் ஆதாயமும் உண்டாகலாம். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளவும். தாய்மாமன் வழியில் சிற்சில சங்கடங்கள் வந்து நீங்கும். தாயாரின் உடல்நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏதும் இருக்காது. அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. இந்த கடகராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டிகள் குறையும். வருமானம் அதிகரிப்பதுடன் லாபம் வழக்கத்தை விட அதிகரிக்கக்கூடும். 9ஆம் தேதிக்கு பிறகு தொழில் விரிவாக்கம் தொடர்பாக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். 19ஆம் தேதிக்கு பிறகு தொழில் தொடர்பான பயணங்களின் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வருமானம் அதிகரிக்கக்கூடும். பணி தொடர்பான பாராட்டுகளும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். 19ஆம் தேதிக்கு பிறகு அலுவலக பணி காரணமாக பயணங்கள் செல்ல நேரிடும். அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படும். கடகராசி மாணவர்கள் இந்த மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். 9ஆம் தேதிக்கு பிறகு கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். 19ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கூடுதலாக முயற்சிக்க வேண்டியது இருக்கும். கடகராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை இந்த மார்கழி மாதம் பார்த்தால் இந்த மார்கழி 2ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். 9ஆம் தேதிக்கு பிறகு கூடுதலாக பணி செய்ய வேண்டியிருக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலம் செலவுகள் ஏற்படும். 19ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். இந்த மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி காலை 7:15 மணி முதல் 6ஆம் தேதி மாலை 4:30 மணி வரையிலும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருப்பதால் இந்த நாட்களில் முக்கிய பணிகளில் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. பௌர்ணமி அன்று நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.